பாலக் தால் தலக்கா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு போட்டு வந்து நல்லா ரெண்டு வாட்டி வந்து அலசி வச்சிருக்கணும்னாக்கா நம்ம வந்து பருப்பு வந்து எடுத்துன்னு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி அண்ட் தென் பச்சை மிளகா பூண்டு ஸோ இந்த பயிறு மிளகா கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒன்த்தி வச்சுருவேன் நான் ரேட் கம்மியாக இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரேட்டு பெங்களூரில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பூண்டு வச்சுருக்கேன் அண்ட் தென் ஸோ கீரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கீரை பருப்பு குழம்பு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ மஞ்சள் பொடி ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுறோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சண்டே ஸ்பெஷலு. ஸோ இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ரொம்ப குயிக்காக வந்து ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திக்காக செய்வேன், ரொம்ப வந்து லிக்விடாக வந்து செய்ய மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் போதும். நம்ம வந்து விசில் வந்து வச்சிடலாம். ஒரு மூணு விசில் வந்ததுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா ஆகட்டும். குக்கர் ரைஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது மாதிரி பழக்கம் ரைஸ் எனக்கு வந்து வளைக்கணும். ரைஸ் வந்து குக்கரில் வச்சு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் வாட்டர் 1/2 வந்து வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இமீடியட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் முன்னே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து அப்போ வந்து வாஷ் பண்ணி அப்போ வச்சுங்கன்னா ஒரு அரை கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1/2 வந்து ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து விசில் போட்டு வச்சிடலாம். வச்சிட்டோம். ஒரு மூணு விசில் வந்து பிறக்கோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து பருப்பு அயின் இருக்குது, ஒரு பக்கம் வந்து ரைஸ் அயின் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து மேக்னேட் நம்ம ஓரத்துக்காக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஓரட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ரெசிபீஸ் வந்து ஆகிடும். ஸோ விசில் வந்து வந்துன்னு இருக்குது. ஸோ விசில் வந்து வந்துன்னு இருக்குது. ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் டமாட்டோ வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி கலப்பிட்டுக்கோங்க. புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலப்பி கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஆகிடும். இந்த பக்கம் ரைஸ் ஆகிடுச்சு, நமக்கு வந்து குயிக்காக வந்து ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து பன்னீர் பூஜி சாப்பிடணும்னா நீங்கள் எக் வந்து பிடிக்கலன்னா இது மாதிரி வந்து பன்னீர் பூஜி வந்து பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வெஜிடேரியனாக இருக்கிறவங்க ஸோ பன்னீர் பூஜி வந்து பண்ணிக்கோங்க. சம்திங் ஸ்பெஷலாக வந்து சாப்பிடணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கீரை குழம்பு வந்து பன்னீர் பூஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து செய்ய போகிறோம். ஸோ பன்னீர் பூஜி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ தண்ணி எடுத்துக்கினா ஸோ தண்ணி எடுத்துக்கினா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி வந்து எல்லா தண்ணியும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணும். இப்போ வந்து கடையத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ஒரு விசில் வந்துருக்கு. ஈஸியாக வந்து நம்ம வந்து கலஞ்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட மாட்டோம். இது மாதிரி கையில் கழுவோம். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா உரல் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து உரலில் ரூபிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உரல் இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் உரலில் செஞ்சு உரலில் ரூபி சாப்பிட்றது தான். ஆனால் இங்கே இல்லை. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் வந்து அடிக்கடிக்கு சொன்னே இருப்பேன். எங்கள் வீட்டுக்கார் சொன்னாரோ சொந்த வீடுக்காண்டி இன்கேஸ் வாங்கினா அப்போ வந்து உரல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்ட் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா நாங்கள் வேறு வீடு மாறுவோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கின பேருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உரல் வாங்கியிருப்போம். ஸோ நிஜமாங்கோ ஆக்சுவலி ஓன் ஹவுஸ் கண்டி இல்லைனாக்கா ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துருவோம். ஆக்சுவலி ஓகே இப்போ முடியாது நெக்ஸ்ட் டைமோ அது மாதிரி இது மாதிரி எதுனா ஒரு செடி வைக்கணுனாலும் சரி நம்ம வந்து ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சின்னு இருக்குது. பட் என்னென்னா எங்கள் ஓனர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நான் வந்து செடிங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து மேலெலாம் வச்சுக்கோங்க தண்ணிக்கு வந்து 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறாங்க.
ஸோ எதுவும் பண்ண முடியாது. அந்த 200 ருபீஸும் இப்போ அட்லீஸ்ட் வெயில் காட்டு ஏற்றி இருந்தால் கூட எனக்கு மனசு ஆறிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சு நேரத்தில் தண்ணி ஊற்றுறதில்ல, மழை தண்ணியிலே சரி போகுது. 200 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. எதுவும் பண்ண முடியாது. ஃபேம் ஹவுஸ் இருந்தாக்கா இதெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கஞ்சிட்டேன். ஸோ இது வந்து தண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து தாளிக்கு போகிறோம். எப்படி தாளிக்கிறது காமிக்கிறதுனாக்கா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணல, உப்பு வந்து போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன வந்து சண்டை நந்தன் இருக்குது. ஸோ வண்டிக்காக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எண்ணெய் போடலாம். ஸோ எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா கல்லா காயணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு வந்து எடுத்துக்கோங்க. கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லது இருக்கும். ஸோ அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்க்கும் போட்டோம், நல்லா வந்து பொறிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து போடுறோம். பிகாஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வர இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து குழம்பு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிட்டோம் நம்ம, அதுதான் நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், கேஸை வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பெருங்காயம் வந்து போட்டுட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கலாம். இந்த வெங்காயம் கண்டி சரி வதங்காமே வந்து குழம்பு ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு வாங்க எதுக்கு எதுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து அப்படி பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து நல்லா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தீஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஆஃப் குக் ஆகியதான் வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி தான் வந்து தெரிஞ்சிருக்கேன். ஸோ எங்க பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எப்படி சொல்லுவாங்க அது மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து வெங்காயமே வந்து இது மாதிரி கருப்பாயிடும், அந்த அளவுக்கு வந்து வதக்குவாங்க. பட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னு தீஞ்சிச்சு ஒரு மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வதக்கிட்டு கூட வடகம் போடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வடகம்னா பிடிக்காது. ஸோ நான் வடகம் வந்து போடுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இருக்கு எங்கள் அம்மா வந்து புட்டமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றதுக்கு வசிச்சுட்டேன். இங்கே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வச்சு போனாக்கா எங்கள் அம்மா வந்து வடகம் போட்டு தாளிச்சு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்தாங்க, எங்கள் அம்மா வீட்டில் வந்து லன்ச் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து இங்கே வந்து லன்ச் இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்ஸு. ஸோ அம்மா வீட்டுக்கும் மாமி வீட்டுக்கும். ஸோ அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து சமைக்கணும். என் மாமியார் வந்து இறந்ததுக்கு இருக்கும். ஸோ அவங்க தான் மெனு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இன்றைக்கி செய் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அது பிரகாரம் தான் செய்யணும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு ராகி பாலெல்லாம் பிடிக்காது, டெய்லி ரைஸ் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் எப்படின்னா ஒரு அப்டோ வீக்லி டுவெல் தான் ராகி பால் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. அவ்வளோதான் நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி திக்காகவே இருக்கட்டும். ஸோ ஒருவேளை உப்பு கண்டே பார்க்கலன்னா சால்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான தால் தடுக்கா கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப பிடிக்கா கீரை குழம்பு ஹெல்த்தியாக